வெல்கம் பேக் டு வேதமும் கீதமும். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட தன் வயிற்றில் குழந்தையை சுமக்கிற தாய் அந்த குழந்தையை 10 மாதங்கள் சுமந்தாலும் 10 மாதங்களுக்கு பிறகுதான் குழந்தையை தாயே பார்க்க முடியும். ஆனால் தாய் பார்க்க முடியாத குழந்தையை நம்முடைய பரம தகப்பன் நம்மை படைத்த தெய்வம் பார்க்கிறார். அதனால்தான் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. நான் கருவாக ஒரு உருவமா மாறுறதுக்கு முன்னாலேயே ஒண்ணுமில்லாத ஒரு கருவாய் இருக்கும் போதே என்னை கண்டீரே. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் எவரும் பார்க்க முடியாததை பார்க்கிறவர், எவரும் செய்ய முடியாததை செய்கிறவர். அப்படிப்பட்ட அற்புதமான தெய்வம். What man cannot see, God can see. What man cannot do, God can do. What money cannot do, God can do. What your mind, your knowledge, your wisdom cannot do, God can do. What your position cannot do, God can do. We serve a God who is omnipotent. அவர் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். Is able. வசனம் சொல்கிறது 150 சங்கீதம் 2 வசனத்தில், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். For his greatness, அவருடைய மகத்துவம். For his majesty, அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு அன்புள்ளவர். அதான் ஆராதனை. We praise God for what he has done, but we worship for who he is. அவர் யாராய் இருக்கிறார் அதற்காக அவரை ஆராதிக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர், அவர் பரிசுத்தர். பாடுறோம்ல, நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. அற்புதமான வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றில் வாசிக்கிறோம், நம் மீது அன்பு கூர்ந்து தன்னுடைய ஜீவனையே நமக்காய் கொடுத்தாரே. ஃபாதர் அவங்க அழகா பாடுறாங்க, என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே. நாமும் சேர்ந்து பாடலாமா, நம்ம மேல அன்பு வச்சு தம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுத்த இந்த ஆண்டவருடைய இந்த பலத்த கிரியைக்காக, அவருடைய மகத்துவத்திற்காக, அவருடைய அன்புக்காக அவரை பாடி துதித்து ஆராதிக்கலாமா? ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்களோடு நாமும் இணைந்து பாடி அவரை உயர்த்துவோம். அமேன். நன்றி அப்பா உங்க கிருபைக்காக, உங்க அன்புக்காக, உம்முடைய மகத்துவத்திற்காக, உங்க மாட்சிமைக்காக. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர். பாடுங்க, பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும்
உமக்கே அனுதினமும் உமக்கே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே யா அளவு கடந்த அன்பை எங்களை வைத்திருக்கிறவரே எங்களுக்காக யாவையும் செய்கிறவரே நன்றியப்பா பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே சொல்றீங்களா பாடுறீங்களா உயர்த்தலாமா வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியா நீர் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க எவ்வளவு அற்புதமான தெய்வம் உம் ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர் தேவனுக்கு சத்துருக்களாயிருந்த நம்மை அவரோடு இணைத்து விட்டார் பிதா கையை பிடிச்சி நம்ம கையை பிடிச்சி இணைத்து அப்பா மன்னிச்சிருங்க இவர் மேல கோபப்படாதீங்கன்னு நம்மளை சேர்த்து வச்சாரு ஆண்டவர் இயேசு ஸோ இயேசு மூலமாய் we are reconciled with God தேவனோடு நாம் ஒப்புரவாகி விட்டோம் இயேசு மூலமாக உம் ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி தேவனுக்கு சத்துருக்களாயிருந்த எங்களை அக்கிரமத்திலும் பாவத்திலும் விழுந்து கிடந்த எங்களை அந்தகார இருளிந்த எங்களை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி நம்முடைய ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றி கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றி வல்லமையும் ரெண்டு கரங்களை உயர்த்தி மகிமையும் அப்பா தகப்பனே உமக்குத்தானே வல்லமையும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே கைகளை உயர்த்தி இன்னொரு முறை சொல்லுங்க வல்லமையும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியா நீ
சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தீ ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையில் ஜீவனை விட்டவுடன் தேவாலய திரைச்சிலை ரெண்டா கிழிந்தது. நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறார். பிதாவண்டை போவதற்கு we have an access to God. தேவனண்டை போவதற்கு நமக்கு ஒரு வழி திறந்திருக்கு. முன்னால போக முடியாது, ஆசாரிய மூலமா போகணும், தீர்க்கதரிசி மூலமா போகணும். இப்ப நாமே நேரடியா போகலாம். அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார் உங்களுக்கும். ஆண்டவர் கடையில மத்தியஸ்தர் யாரும் இல்லை, இயேசுவை தவிர வேற யாரையாவது மத்தியஸ்தரா நினைச்சீங்கன்னா அது வசனத்துக்கு புறம்பானது. பேதுருவோ யோவானோ அந்திரேயாவோ பவுலோ இவங்கெல்லாம் மத்தியஸ்தர் அல்ல, இயேசுதான் மத்தியஸ்தர். பிதாவண்டை போவதற்கு இயேசுதான், ஜீசஸ் இஸ் த மீடியேட்டர். தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் தான் இயேசு. அவர் மூலமாகத்தான் தேவனண்டை சேரும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவர் தான் நமக்கு ஒரு வழியை திறந்திருக்கிறார். பயப்படாதீங்க, தேவனண்டை சேர்வதற்கு மட்டுமல்ல வழியே இல்லாத இடத்துலையும் ஒரு வழியை கர்த்தர் உங்களுக்கு திறப்பார். விசுவாசத்தோட இந்த ஒரு சரணத்தை பாடுங்கள். மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தி மகா மகா பரிசுத்தவும் திரு சமூகம் நுழைய செய்தி மகா மகா பரிசுத்தவும் திருச்சமூகம் நுழைய செய்தி வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. கையை உயர்த்தி ஒப்பு கொடுத்து வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. ஆண்டவரே உங்க ரத்தம் கிரியைகளில் எல்லாம் பெரிய கிரியை எங்களுக்கு அனி ஜீவனை கொடுத்தது. அந்த அன்பினால் வெளிப்பட்ட கிரியை அந்த ரத்தத்தினால கழுவுங்கப்பா. ஆண்டவர் இந்த ஆராதனையை பார்க்கிறவர்கள் நான் கழுவப்பட்டிருக்கிறேன் என்ற நிச்சயம் உடையவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. பாவ பழக்க வழக்கங்கள் நீர் விரும்பாத காரியங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியே போகட்டும். சுத்திகரிப்பீராக, சுத்திகரிப்பீராக இந்த நாட்களிலே ஆண்டவரே. லெந்து நாட்கள் என்று வேதத்தை தியானித்து சிலுவை பாடுகளை தியானித்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்கிறோட பிள்ளைகளுக்கு ஒரு பரிசுத்தம் உண்டாவதாக, சிலுவை ரத்தம் கழுவுவதாக. எதற்காக ரத்தம் சிந்தினீங்களோ அந்த நோக்கம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். இந்த பாடலை கேட்கிறவர்கள், பாடுகிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள் ஏதோ ஒரு ஆராதனையாய் மட்டுமல்ல, எனக்கு ஒரு பரிசுத்தம் வர வேண்டும், என் வாழ்க்கை பரிசுத்தம் அடைய வேண்டும், என் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை மாற வேண்டும் என்று அர்ப்பணிக்க கிருபை தாரும். ரத்தத்தினால கழுவுங்க, ஆச்சரியமாய் நடத்துங்க, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுங்கப்பா. Thank you Lord. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சொல்லுங்க. எனக்காகத்தான் ரத்தம் சிந்தினீங்க,
என் பாவத்துக்காகத்தான் நீங்க அடிக்கப்பட்டீங்க, எனக்காகத்தான் நீங்க சிலுவையில மரிச்சீங்க, எனக்காகத்தான் பாடுபட்டீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியா நீர் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் செந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்படி ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நாட்களில் நாம் கற்றுக்கொள்ளுகிற சத்தியங்கள் நம்ம இன்னும் ஆண்டவரின் நெருங்கி செல்ல கிருபை தரட்டும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.